உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. தாக்குதல்கள் அப்படின்ற தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாதனால நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பூர்ணிமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேப்டன்சி இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து ரெண்டாவது வீக்கா பண்றாங்க. பட் ரெண்டு வீக்காவுமே பார்த்தோம் அப்படின்னா பல ரூல்ஸ் அவங்க பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஒரு சில பிரேக்கிங் அப்படின்றத அவங்களுக்கு அப்ரிசியேஷனை வாங்கி கொடுத்தாலும் கூட ஓயாம அந்த ரூல்ஸ் பிரேக் பண்றது இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கு. இன்னும் சொல்ல போனா நேற்று பிக் பாஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட செம்மையா வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த வாரத்தினுடைய கேப்டனா பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பூர்ணிமா கேப்டன் ஆனப்ப பார்த்தோம் அப்படின்னா மாயா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. பட் மாயா கேப்டன் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தான் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் மாயாவுக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா இருக்காங்க இல்லையா அவங்க பின்னாடி போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா Day-33 நடந்துச்சு. இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டே இருக்கு இல்லையா, ரொம்ப சூப்பராகவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த டே இருக்கு இல்லையா, டே ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் பல்லு வளர்க்குறதுக்கு முன்னாடியே கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ஒவ்வொரு பஞ்ச் டைலாகை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் பண்ணி இருக்கார் இல்லையா, அவர் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை பார்த்தோம்னா ரவீனா தாகால் ஆரம்பிச்சு தினேஷ் வரைக்கும் எல்லாருமே கக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு டைலாக் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு எல்லாருமே அவங்கவுங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை டைரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் ரீபேமெண்ட் டாஸ்க் இருக்கு இல்லையா அது நடந்துச்சு. ஸோ ரீபேமெண்ட் டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கூல் சுரேஷ், விஷ்ணு விஜய், பிரதீப் ஆண்டனி இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்கில் தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த சீசன் இருக்கு இல்லையா, இந்த சீசனில் முத முறையாக ஒரு கண்டஸ்டன்ட் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்கில் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப குயிக்காக விளையாடி அந்த டாஸ்க்கை முடிக்காததுனால அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அதில் தோத்ததுனால யாராவது ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கண்டஸ்டன்ட்டுமே சேர்த்து அக்ஷயா இருக்காங்க இல்லையா அவங்கள தான் பிரிசனுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அதுக்கான ரீசன் சொல்லும்போது லூசுத்தனமாக பார்த்தோம் அப்படின்னா அப்போ என்னை வந்து நீங்கள் எல்லாருமே மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அவர் வைக்கக்கூடிய வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்துட்டு அவர் சைட்லேருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே சிங்க் ஆகாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸாக இருந்தாலும் சரி, கேம் வைஸாக இருந்தாலும் சரி, நல்லா ஆடினாலும் கூட அவருடைய பேச்சு இருக்கு இல்லையா, உனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய் பிளஸ் ஆனால் வாய்ஸ் மைனஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி உனக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா அது பிளஸ் ஆனால் அடுத்தவங்களுக்குலாம் நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணி தரது மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கேமை விட்டு போயிட்டு நீ இப்படி ஆடு நீ இப்படி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பெரிய மைனஸாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக நேற்று பார்த்தோம் அப்படின்னா கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட உட்காந்து சமாதானப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. பட் அப்பயுமே பார்த்தோம்னா நான் வந்துட்டு உன்ட்டா சாரிலாம் கேட்க மாட்டேன், கமல் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து சொன்னா நான் சாரி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கமல் இருக்கார் இல்லையா, அவருக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரதீப் ஆண்டனியுடைய இஷ்யூ ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை வச்சு செஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்றது இன்னொரு பக்கம். மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா அடிக்கடி ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வார்னிங் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே போட்டு வெளுத்து வாங்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா பேசும்போதுமே பார்த்தோம்னா மாயா பூர்ணிமா ரவிலாம் இருக்காங்க இல்லையா, இந்த டைம் வந்துட்டு பிரதீப்பை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். போன வாரம் தான் பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தங்கச்சி மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரதீப்பை வந்து நம்ம விட்டுறவே கூடாது, கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கணும், நம்ம வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எந்திரிச்சு வெறும் சாரி அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு எஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்பை என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லி லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பிரதீப் எப்படி தப்பிக்க போறாரு, அது மட்டும் இல்லாமல் பிரதீப் இருக்கார் இல்லையா அவர் பண்ண அந்த ஆட்டிடியூடுக்காக இருந்தாலும் சரி கேம் பிளேக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு எல்லோ கார்டாவது இருக்கணும் அப்படின்றதான் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியே வந்து பார்க்க
பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்கு. ஏன்னா இதுக்கும் வார்னிங் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க மன்னிச்சிருவாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேம் பிளே பண்ணிடுவாரு அப்படின்றதுனாலயே ஏதாவது ஒரு வார்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் கேப்டன்சி டாஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ கேப்டன்சி டாஸ்க் அப்படின்றது நடந்துச்சு. இது வந்து கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணாமல் பார்த்தோம்னா வீட்டில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னோட எல்லாருமே ஆஷூஷலாக பார்த்தோம்னா மாயா குல் சுரேஷ், மாயா குல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன பிக் பாஸ்க்கு வந்து யாராவது ஒருத்தரை நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதா இது கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டாஸ்க்லாம் வின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கேப்டனாக மாறியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பூர்ணிமா கேப்டன் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா மாயா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. பட் மாயா கேப்டன் ஆனப்போ பார்த்தோம்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்குமே மாயா எனக்கு கேப்டன் ஆக வேணாம், மாயா கேப்டன் ஆனால் எனக்கும் மாயாக்கும் முட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இவங்க அப்படி பேசின விஷயம் இருக்கு இல்லையா, என்னடா இது இவங்க கேப்டன் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, பட் இப்படி வந்து பார்த்தோம்னா பூர்ணிமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்க்கும்போது வீதி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, ஸோ வந்த நாலு நாளுமே பார்த்தோம் அப்படின்னா அழுறத மட்டும்தான் கண்டென்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே கேம் புரியாமல் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜோவிக்கா பார்த்தோம் அப்படின்னா இதுக்காக தான் அந்த பஞ்சு லாக் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதிலேயே தெளிவாக சொல்லியிருந்தாங்க இது ரத்த பூமி, இங்கே குழாயத்தரம் தான், ரத்தம் தான் வரும், தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்திருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இந்த வீடு எப்படி இருக்கும், இந்த பிக் பாஸில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. பட் அர்ச்சனா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட வந்ததுனால இங்கே அவங்க தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று சின்ன பிள்ளை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே உள்ள நான் சோஃபாவில் கூட உட்காரல, என்ன இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, ஓகே நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஸ்பேஸ்லேருந்து வெளியே கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் நேற்று மூணாவது டைமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ் கனெக்ஷன் அப்படின்றது கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டைரெக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் இருக்கார் இல்லையா, பூர்ணிமா கூப்பிட்டு வான் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். வான் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நீங்கள் அடிக்கடி ரூல்ஸ் பிரேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணுங்கள், அர்ச்சனாவை வெளியே கூப்பிட்டு போனாலும் சரி, இல்லை இங்கே பிக் பாஸ் வீட்டு கூப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஸ்வாப் பண்ணாலும் சரி, எதா இருந்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா கோவமாக அவங்களுக்கு வார்னிங் அப்படின்றதும் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்படி நடந்திருக்கக்கூடிய இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, இத்தனை சீசன்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்குமே பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப்டனுக்கு வார்னிங் அப்படின்றது அதுவும் இவ்வளோ ஹார்ஷாக பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமாவுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது பார்த்தோன்னா வீதி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் தான் கூப்பிட்டு மோட்டிவேட் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாரு. பட் அர்ச்சனா பார்த்தோம் அப்படின்னா வந்தே நாலாயிரம் நாளில் பார்த்தோன்னா நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய அளவுக்கு இந்த கேமை தாங்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கேம் விளையாடக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டாக இருந்தாலும் சரி அர்ச்சனாக்கு இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இன்னொரு ஒன் வீக் இருந்து அதில் வெக்ஸ் ஆகி அழுது அதுக்கப்புறமா வெளியே போகிறதுக்கு பதிலாக அவங்க இப்போ குயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கக்கூடிய முடிவு இருக்கு இல்லையா, அதுவே கரெக்டான முடிவு அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day-34 ரிவ்யூவோட சந்திக்கலாம். இந்த சீசனில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. டாடா, பை பை.